மார்க்கெட்டில் தான் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு ரேஷன் கடைக்கு வந்தா இங்கேயும் 90 ரூபாய் சொல்கிறாங்க. தக்காளி வாங்காமலேயே திரும்பி சென்ற பொதுமக்கள். எங்கே என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தக்காளி வாங்க வந்தாங்க கடைக்கு, கூட்டுறதுலாம் 60 ரூபாய் கிலோ கொடுக்குறா சொல்கிறாங்க. வந்து கேட்டாக்க இங்கே 90 ரூபான்றாங்க, ஆனால் வெளியே காட்டிட்டு வர மார்க்கெட்டில் 84 ரூபாய் கிலோ. கடந்த சில வாரங்களாக தமிழகத்தில் தக்காளியின் வரத்து குறைவான காரணத்தால் கடுமையான விலை உயர்வை சந்தித்தது தமிழகம். இந்த விலை உயர்வை சமாளிக்கும் விதமாக தமிழக அரசு மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு மேல் விற்கும் தக்காளியை கூட்டுறவுத்துறையின் சார்பில் 60 ரூபாய்க்கு தக்காளி வழங்கப்படும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து அதனை நடைமுறையும் படுத்தியது. இந்த நிலையில் கடலூரில் கூட்டுறவுத்துறை சார்பில் நியாயவிலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டும் வந்திருக்கு. ரேஷன் கடையில் கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் கடலில் உள்ள காய்கறி மார்க்கெட்டிலும் பிற காய்கறி கடைகளிலும் அதே 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் வாங்காமல் திரும்பியும் சென்றிருக்காங்க. கடலூர் மாவட்டம், கடலூர் புதுப்பாளையம், அது அப்போ தெரியல, எம்எஸ் காய்கறி கடை வச்சுருக்கோம். நேற்று அதாவது 10ஆம் தேதி தக்காளி 80 ரூபா விற்றது, 11ஆம் தேதி 85, இன்னைக்கு 12ஆம் தேதி 90 ரூபா தக்காளி விற்கிது. மழை பெய்யறதுனால விலைவாசி அதிகமாகுது. ரேஷன் கடையிலும் அதிக விலைக்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதற்கு பொதுமக்கள் பலரும் இது என்னப்பா பகல் கொள்ளையா இருக்கேன்னு ஆவேசமும் பட்டிருக்காங்க. இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கையும் வச்சுட்டு வர்றாங்க. தக்காளி வாங்க வந்துங்க கடைக்கு, கூட்டுறவுத்துறையெல்லாம் 60 ரூபாய் கிலோ கொடுக்குறா சொல்றாங்க. வந்து கேட்டாக்க இங்கே 90 ரூபான்றாங்க, ஆனால் வெளியே காட்டிட்டு வர மார்க்கெட்டில் 84 ரூபா கிலோ. முடிச்சு இருக்க இந்த வெள்ளையர் கடைக்கு இருக்குது ஒரு காய்கறி கடை, அங்கே 84 ரூபா விற்கிறாங்க. அதே மஞ்சள் வீட்டுலேயும் அதான் விற்கிறாங்க, 55 ரூபா அங்கே. ஆனாக இது வந்து அவங்களா பொறுக்கி எடுக்கலாம், இங்கே பொறுக்கி எடுக்க முடியாது, அப்படி போடுவாங்க போல இருக்கு. நம்ம இது அழிவு போனதுனா வாங்கி போட போல இருக்கு. அதனால் அரசாங்கம் ஏமாற்றுதா இல்லை கடை இவங்க ஏமாத்துறாங்களான்னு தெரியல. ஆனால் 60 ரூபாய்க்கு கொடுக்குறதா தான் சொன்னாங்க. 60 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொல்லி தாக்குறாங்க கூட்டுறவுத்துறையில் எல்லாம் தமிழ்நாட்டு முழுக்க. ஆனாக்கா அதை ஏமாற்றிட்டாங்க. கடலூர் மாவட்டம், கடலூர் புதுப்பாளையம், அது அப்போ தெரியல, எம்எஸ் காய்கறி கடைன்னு வச்சுருக்கோம். நேற்று அதாவது 10ஆம் தேதி தக்காளி 80 ரூபா விற்றுது, 11ஆம் தேதி 85, இன்னைக்கு 12ஆம் தேதி 90 ரூபா தக்காளி விற்கிது. காய்கறி மழை பெய்யறதுனால விலைவாசி அதிகமாகுது.